புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உதவித்தொகை உயர்த்தி வழங்க அதிகாரிகள் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக மூதாட்டி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். அதிகாரிகள் யார் என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உறுதி. இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு XBP கொரோனா தொற்று உறுதி. செயற்கை ஆக்சிஜன் சுவாசம் பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதால் நலமாக உள்ளார் என மருத்துவர்கள் தகவல். புதுச்சேரியில் பிரபல பிரியாணி கடையில் வழங்கிய பிரியாணியில் புழு. தரமற்ற உணவு வழங்கப்பட்டதாக வைரல் வீடியோ. பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிர் பலி. பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அச்சம். இனி விரிவான செய்திகள். உதவித்தொகையை உயர்த்தி வழங்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக 80 வயது மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வில்லியனூர் அருகே கூடப்பாக்கத்தில் மக்களை நோக்கி மாவட்ட ஆட்சியர் என்ற தலைப்பில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. தாசில்தார் கார்த்திகேயன் வரவேற்புரையாற்ற மாவட்ட கலெக்டர் மணிகண்டன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், புலவாய்க்கால் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள். அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஜாதி, வாரிசு, குடியிருப்பு சான்றிதழ்களை அப்பொழுது வழங்கினார். கூட்டத்தில் உளவாய்க்கால் கிராமத்தில் ஆற்று வாய்க்கால் குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும், கோனேரிக்குப்பத்தில் சேதமடைந்த மின் விளக்குகளை சீரமைக்க வேண்டும், சாலையில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்றிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கூடப்பாக்கம் பகுதியில் கழிவறை வசதி செய்து தர வேண்டும், குடியிருக்கும் மனைகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வேண்டும் மற்றும் முதியோர், விதவை, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட உதவித்தொகைக்கு பயனாளர்களை தேர்வு செய்து உத்தரவு வழங்கிட வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். அப்பொழுது கூட்டத்தில் கலந்து கொண்ட 80 வயது மூதாட்டி ஒருவர் அரசின் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் 3000 ரூபாய் கேட்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தார். மேலும் சிலர் சான்றிதழ்கள் வாங்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் சரமாரியாக புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி தீர்வு காணப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அப்பொழுது உறுதியளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவான இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இவிகேஎஸ் இளங்கோவன் கடந்த 15ஆம் தேதி நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. லேசான கொரோனா தொற்றுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு செயற்கை ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. XBP வகை கொரோனா பாதிப்புடன் நுரையீரல் பாதிப்பும் கண்டறியப்பட்டுள்ளதால் இயல்பான சுவாசம் மேற்கொள்ள முடியாமல் அவதியடைந்ததாகவும், ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை சமநிலைப்படுத்த செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இளங்கோவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாலையில் கிடந்த சுமார் 49 லட்சம் ரூபாயை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவர்களுக்கு போலீஸ் சூப்பிரண்ட் சுவாதி சிங் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா சாலையில் கடந்த 17ஆம் தேதி கேட்பாரற்று ஒரு பை கிடந்தது. அந்த பையை அங்கு டீ கடை நடத்தி வரும் பாலமுருகன், ஆட்டோ ஓட்டுநர் பாண்டியன், குமரகுருப்பள்ளம் வினோத் ஆகியோர் கைப்பற்றி பெரிய கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் அந்த பையை திறந்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக 49 லட்சம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் சாலையில் கிடந்த பணப்பையை ஒப்படைத்தவர்களை போலீசார் கௌரவிக்கும் வகையில் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பிரண்ட் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் போலீஸ் சூப்பிரண்ட் சுவாதி சிங், பெரிய கடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாலமுருகன், பாண்டியன், வினோத் உள்ளிட்டோருக்கு பொன்னாடை அணிவித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டியுள்ளனர். While finding, while detecting crime as well, and also many times what happen that people just miss their precious things. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டெய்லருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் குமார் என்கிற கபாலி டெய்லர். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமியை தனியாக அழைத்து சென்று அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனை கண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். லாஸ்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குமார் என்கிற கபாலியை கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி செல்வநாதன் முன்னிலையில் நடந்து வந்தது. இந்த வழக்கில்
இறுதி விசாரணை முடிவுற்று தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது. டெய்லர் கபாலி மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி செல்வநாதன் தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் நிவாரணம் வழங்க அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை அருகே உள்ள பட்டாசு குடோனில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் 4 பேர் 90% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொடூர விபத்தில் 7 பெண்கள் உட்பட 16 பேர் காயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. விபத்தின் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் இந்த விபத்து காரணமாக குருவிமலை பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. மேலும் இச்சம்பவத்தின் பதைப்பதைக்கும் வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 1 கிலோ 400 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 செல்போன்கள் மற்றும் 2 சக்கர வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதிக்குட்பட்ட 45 அடி சாலை ஆட்டோ நிறுத்தம் அருகே கஞ்சா விற்பனை நடந்து வருவதாக தன்வந்தரி நகர் காவல் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் அப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக 3 வாலிபர்கள் 2 சக்கர வாகனத்தில் சுற்றி வந்ததை அடுத்து அவர்களை பிடித்து சோதனை மேற்கொண்டதை அவர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து போலீசார் 3 காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் சாரம் பகுதியைச் சேர்ந்த வசந்த், லைலாஷ் மற்றும் ஸ்ரீராம் என்பதும் கல்லூரி மாணவர்களான இவர்கள் ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து இங்குள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வருவதும் இதில் வரும் வருமானத்தில் விலை உயர்ந்த செல்போன்கள், 2 சக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை வாங்கியிருப்பதும் தெரியவந்தது. இப்படிப்பட்ட கல்லூரி மாணவர்களிடமிருந்து 1 கிலோ 400 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 செல்போன்கள் மற்றும் 1 2 சக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் உள்ள பிரபல பிரியாணி கடை ஒன்றில் துர்நாற்றத்துடன் புழு இருந்த சிக்கன் பிரியாணி விற்பனை செய்யப்பட்டதாக வாடிக்கையாளர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியான 45 அடி சாலையில் பிரபல பிரியாணி கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த பிரியாணி கடையில் பிரியாணி பார்சல் வாங்கி சென்ற வாடிக்கையாளர் ஒருவர் வீட்டில் சென்று சாப்பிடும்போது பிரியாணியில் துர்நாற்றம் வீசியது மட்டுமின்றி அதிலிருந்த சிக்கனில் புழு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மீண்டும் பிரியாணி கடைக்கு வந்த வாடிக்கையாளர் கடையின் உரிமையாளரிடம் புகார் தெரிவித்து இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தை பார்வையிட வந்த பள்ளி மாணவிகள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதிலளித்தார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை நாள்தோறும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பார்வையிட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்ட பின்பு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை மாணவிகள் சந்தித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அப்பொழுது மாணவி ஒருவர் புதுச்சேரியில் திறந்துள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை மூட முடியாதா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் குறிப்பிட்ட நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் படிப்படியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் படுக்கை வசதி போதிய அளவு இல்லையே என்ற மாணவி ஒருவரின் கேள்விக்கு இதுபோல் பிரச்சினை ஏதும் இல்லை, அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனை ஏற்கிறது என்றும் தேவைப்படும் நேரத்தில் கூடுதல் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அதிக நிதி சுகாதாரத்துறை கல்விக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த பட்ஜெட்டில் 1600 கோடி கல்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 60% ஊதியத்துக்கு செல்கிறது என்றும் நலவாழ்வு திட்டம், முதியோர் ஓய்வூதியம், சைக்கிள் தருவது, சீருடை தருவது ஆகியவை இதனுள் அடங்கும் என்றும் மேலும் மேம்பாட்டுத் திட்டங்களான சாலை வசதி, கழிப்பிட வசதி, பள்ளி கட்டுவது, உள்கட்டமைப்பு வசதி இதில் வரும் என்றும் தெரிவித்தார். போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதே என்று மாணவி ஒருவர் கேட்டதற்கு முன்பு 8 லட்சம் பேர்தான் புதுச்சேரியில் இருந்தனர், தற்பொழுது வெளியூரில் இருந்து குடியேறுபவர்கள் என 16 லட்சம் பேர் ஆகிவிட்டதாகவும் தற்பொழுது வாகனங்கள் அதிகரித்துள்ளது என்றும் அதனால் நெரிசல் அதிகரித்துள்ளதாகவும் சாலையை அகலப்படுத்தி 37 சிக்னல்களை அமைக்க உள்ளதாகவும் டெண்டர் இதற்காக விடப்பட்டுள்ளது என்றும் மேம்பாலம் அமைப்பது போக்குவரத்து நெரிசல் நேரத்தில் போலீசார் நியமிக்கப்படுவார்கள் என்றும் படிப்படியாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தொடர்ந்தார். தொடர்ந்து மாணவி ஒருவர் வைரஸ் காய்ச்சல் காரணமாக 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே விடுமுறை அளித்துள்ளீர்களே, 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காய்ச்சல் வராதா என்றும் விடுமுறை அளிக்க மாட்டீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். பின்னர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம் 10, 11, 12 மற்றும் ஆகிய வகுப்புகளுக்கு தேர்வு நடைபெறுவதால் விடுமுறை அளித்தால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் விடுமுறை அளிக்கவில்லை என்று விளக்கம் அளித்தார்.
புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டிட கட்டுமான பணியின் போது ஒரு பகுதி இடிந்து விடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் புதிய கட்டிடம் சண்முகாபுரம் பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று அதன் ஒரு பகுதி இடிந்து விடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என கேள்வியுடன் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. கட்டிடப்பகுதி விழும்போது கீழே யாரும் வேலை செய்யாததால் பாதிப்பு இல்லை என்ற போதிலும் இதுபோன்ற தரமற்ற கட்டிடத்தால் பாதிப்பு ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். புதுச்சேரிக்கு முழு அதிகாரம் இல்லாத நிலையில் புதுச்சேரி அரசு உள்ளது என்றும் மாநில வருவாயினை உயர்த்தி நிர்வாகத்தை சமாளித்து வருகிறேன் என பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பதிலளித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் மானியங்கள் மீதான கோரிக்கை மீது உறுப்பினர்களின் விவாதம் மற்றும் உறுப்பினர்களிடம் கேள்விக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலளிக்கப்பட்டது. அப்போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த கால ஆட்சியில் தவறான நிர்வாக நடவடிக்கையால் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட 1,250 கோடியை செலவிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக பேரவையில் தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி, முடிந்தவரை ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஸ்மார்ட் சிட்டி பணிகளில் அரசின் சில முடிவுகள் எடுக்கும்பொழுது அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தார். மேலும் உறுப்பினர்கள் எல்லா கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றீர்கள், புதுச்சேரிக்கு முழு அதிகாரம் இல்லாத நிலையில் புதுச்சேரி அரசு உள்ளது என்றும் இதை உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றவர், மாநில சொந்த வருவாயினை உயர்த்தி வருவதால் மாநில நிர்வாகத்தை சமாளித்து வருகிறேன் என்று பேரவையில் ரங்கசாமி பதிலளித்துள்ளார். மரக்காணம் அருகே ஞானக்கால்மேடு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பானு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கால்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மதியம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதை அடுத்து மாலை குருக்களால் யாகசாலை மற்றும் மகாமேரு பிரதிஷ்டை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிநாதனங்கள் மயிலம் பொம்மபுர ஆதீனம் தவத்திரு ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகள் பிரதிஷ்டை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆறுமுக பெருமானுக்கு வேல் சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை அடுத்து முக்கிய நிகழ்வாக 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மூட்டி கற்பூரம் ஏற்றி தீச்சட்டியை கையில் ஏந்தி கோயிலை வலம் வந்தனர். விழாவில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் செல்வகணபதி, வேல்முருகன், நாராயணபுரம் ஆறுமுகம் வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியம், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புருஷோத்தமன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆலயத்தில் நடந்த பூஜைகளை 300 சரவணன் குருக்கள் செய்திருந்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15வது கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. சட்டப்பேரவையின் மன்ற கூட்டத்தொடரை புதுச்சேரி அரசு பள்ளி மாணவிகள் தினந்தினம் கண்டுகளித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் மாணவிகள் சட்டப்பேரவையின் செயல்பாடுகளை இன்று கண்டுகளித்தனர். பள்ளி மாணவிகளுடன் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி கலந்தாலோசனை செய்தார். அப்பொழுது மாணவிகளிடம் தங்கள் பள்ளியில் ஏதேனும் குறைகள் இருந்தால் உடனடியாக தனக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். மாணவிகள் தங்களுக்கு ஆசிரியர்கள் சிறப்பாக கல்வி பயிற்சி அளிக்கிறார்கள் என்றும் ஏதேனும் குறைகள் இருந்தால் தங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்றும் மாணவிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர். கை கழுவ சோப்பு தரமாற்றாங்க, பினாயில் தரமாற்றாங்க என சுகாதாரத்துறை இயக்குநரை கண்டித்து 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் 63 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு 8,000 ரூபாய் முதல் 19,000 ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் தொகையை வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் முன்பாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சுகாதாரத்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். இதுகுறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தணிகாசலம் கூறும்பொழுது, வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் முறையாக சுகாதாரத்துறையில் பணிக்கு அமர்த்தப்பட்டோம் என்றும் இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை, ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக தங்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை என்றும், 8,000 முதல் 19,000 ரூபாய் வரை மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், அதுமட்டுமல்லாமல் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பினாயில் வழங்குவதில்லை, கை கழுவ சோப்பு கூட கொடுப்பதில்லை, இதையெல்லாம் முதலமைச்சர் கோரிக்கை வைக்க போனால் முதலமைச்சருக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தவறான தகவல்களை கொடுத்து தங்களது வாழ்வாதாரத்தை கெடுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க, இவர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடையாது, போனஸு கிடையாது,
ராயல்டி போனஸும் கிடையாது. பணி நிரந்தரம் சம்பந்தமாக பேச்சே இழவில்லை, சொல்றதே இல்லை. அது மட்டும் இல்லை, கொரோனா காலத்தில் பணியாற்றிய அத்துணை பேருக்கும் 5000 ரூபா பணம் கொடுத்தாங்க. இவங்க தான் கொரோனா காலத்தில் ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு வந்தவங்க, இவங்களுக்கு அந்த பணம் கிடையாது. இவர்களோட பணிக்கு வந்தவங்க கொஞ்சம் பேர் NHM-ல வேலை செய்கிறாங்க டிரைவராக. புதுச்சேரி பிரான்ஸ் இடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் நடந்த பெதாங் போட்டியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் பங்கு விளையாடினர். புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது 1858 சர்க்கிள் டி பாண்டிச்சேரி என்ற கிளப் உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை பிரெஞ்சு கலாச்சாரம் மாறாத வகையில் இங்கே பல்வேறு பாரம்பரியமிக்க போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றான புதுச்சேரி பிரான்ஸ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பெதாங் எனப்படும் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியாவிற்கு சுற்றுலாவாக வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு பயணிகள் புதுச்சேரியில் உள்ள சர்க்கிள் பாண்டிச்சேரியில் விளையாடப்படும் பெதாங் போட்டியில் கலந்து கொண்டு விளையாட வேண்டும் என்று தூதரகத்தின் அனுமதியோடு புதுச்சேரி வந்தனர். 13 பேர் குழுவாக வந்த பிரான்ஸ் நாட்டவர்கள் புதுச்சேரி சட்டசபை அருகே உள்ள சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்தில் நடந்த போட்டிகளில் பங்கு பெற்றனர். இதில் புதுச்சேரியை சார்ந்த பெதாங் அசோசியேஷன் சார்பில் புதுச்சேரியில் இருந்தும் 3 குழுவாக கலந்து கொண்டு போட்டிகளில் விளையாடி வந்தனர். புதுச்சேரி பிரான்ஸ் பெதாங் நல்லுறவு போட்டியை புதுச்சேரி பெதாங் அசோசியேஷன் தலைவர் ஜெகதீசன் துவக்கி வைக்க செயலாளர் பாலசாமி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் கூறும்பொழுது, புதுச்சேரி 1858 பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப் உருவாக்கப்பட்டது. அங்கு பாரம்பரியமிக்க பெதாங் போட்டி நடத்தப்படும். இதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் விளையாடுகின்றனர் என்றும், அந்த பாரம்பரியத்தை மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் இந்திய தூதரகத்தின் அனுமதியோடு இந்த போட்டியில் கலந்து கொண்டதாக தெரிவித்தனர். கீழ்சாத்தமங்கலம் மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள ரேணுகை மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தின் மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள ரேணுகை மாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நடந்து வருகிறது. தொடர்ந்து திருப்பணி நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை பார்வையிட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்துறை அமைச்சருமான ஜெயக்குமார் அதற்கு நன்கொடையாக சுமார் 3 லட்சம் ரூபாய் மற்றும் திருப்பணி தொடர இன்னும் பிற ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்து உதவினார். முன்னதாக ஊரார்கள் முன்னிலையில் திருப்பணி குழு தலைமையில் மேலதாளங்களுடன் அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி ஆரத்தி எடுத்து வரவேற்பை சிறப்பித்தார்கள். மேலும் குடிநீர் மற்றும் சுய உதவிக்குழு அமைப்பது மற்றும் கூட்டமைப்பு இயக்க அலுவலகம் வேண்டி அமைச்சரிடம் அப்பொழுது கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பிஐஎஸ் ஹால்மார்க் தங்கம் விற்பனை குறித்து நகைக்கடை உரிமையாளர்களுக்கு சென்னை பிஐஎஸ் கிளை நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 100-க்கும் மேற்பட்ட நகைக்கடை வியாபாரிகள் கலந்து கொண்டனர். வருகின்ற April 1 முதல் பிஐஎஸ் ஹால்மார்க் உள்ள தங்கங்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தங்க வியாபாரிகளுக்கு மற்றும் கடைக்காரர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை பிஐஎஸ் கிளை நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சர்கரு ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் பிஐஎஸ் கிளை சென்னை நிறுவன இயக்குநர் பவானி மற்றும் துணை இயக்குநர் கௌதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வியாபாரிகளுக்கு நகைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இதில் பிஐஎஸ் ஹால்மார்க் உள்ள தங்கங்களை மட்டுமே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்திட வேண்டும், அடுத்தது HUIT இதன் முக்கியத்துவம் மற்றும் பிஐஎஸ் குறித்த ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோடு செய்து எவ்வாறு விழிப்புணர்வுடன் அதை கையாள்வது என்பது குறித்தும் விவரமாக எடுத்துக் கூறப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள தங்க நகைக்கடை வியாபாரிகள் சுமார் 100-க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ஜெயக்குமார் தனது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். மாநாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் வசித்து வருபவர் ஜெயக்குமார். இவர் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நம்மவரின் விசுவாசியான ஜெயக்குமார் தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனையடுத்து பாஜக பிரமுகர் முத்தழகனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார். அப்பொழுது ஸ்ரீதர், கலையரசன், மோகன், சிவகுமார், ராஜ்குமார், மதுரை என்கிற ஆறுமுகம், அன்பு, ராசராமன் உட்பட பலர் உடன் சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். உதவித்தொகை உயர்த்தி வழங்க அதிகாரிகள் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக மூதாட்டி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். அதிகாரிகள் யார் என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உறுதி. EVKS இளங்கோவனுக்கு XBP கொரோனா தொற்று உறுதி. செயற்கை ஆக்சிஜன் சுவாசம் பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதால் நலமாக உள்ளார் என மருத்துவர்கள் தகவல். புதுச்சேரியில் பிரபல பிரியாணி கடையில் வழங்கிய பிரியாணியில் புழு. தரமற்ற உணவு வழங்கப்பட்டதாக வைரல் வீடியோ. பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிர் பலி. பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அச்சம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.